வணக்கம். யாதுமுறை யாவரும் கேளு. லக் லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இராணுவ ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. காட்டேரி மலைப்பாதையில் கீழே விழுந்து தீப்பெரி எரிந்து விபத்து ஏற்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் முப்படைகளின் தலைமை தளபதி இருக்கும் பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 14 பேர் பயணிக்க உள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த 4 வீரர்கள் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 2 உடல்கள் 80% எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. சில உடல்கள் விபத்து நடந்த பகுதியில் மலைச்சரிவின் கீழே விழுந்துள்ளன. உடல்கள் மீட்கவும் அடையாளங்களை சரிபார்க்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளன. அடர்ந்த மேகமூட்டம் காரணமாக வழி தவறி விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து நேரிட்ட காட்டுப்பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் பிபின் ராவத் அவர்கள் பயணம் செய்ததை விமானப்படை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இத்தகவலை அறிந்த பிறகு நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அப்பகுதிக்கு உடனடியாக விரைந்து செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. விமானப்படையின் IAF MI-17V5 ரக ஹெலிகாப்டரில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி உடன் சென்றார்கள் என்ற தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. அவரின் நிலை என்ன என்பது இதுவரை நமக்கு அறியப்படவில்லை. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் ஆலோசனை நடத்த உள்ளார். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நாளை மத்திய அரசு விளக்கம் அளிக்கும் என்று தகவல் பகிரப்பட்டுள்ளது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க லாக் லேடிஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.